சீமன் அவர்களை எதிர்க்கிறதுக்கு வந்து என் கூட அவரே சொன்னார் இல்லையா, ரெண்டு லக்ஷ்மி வெட்டிங்ல கொண்டாந்து வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து லக்ஷ்மி வெட்டி கிடையாது, நான் பெரிய ஒரு இதுதான். பட் எனக்கு சப்போர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கணுமோ, இல்லாட்டி காவல்துறை தரப்பு இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் இருந்திருக்கும், ஏதோ ஒன்று கம்மி ஆயிடுச்சு. காமன் மேனுக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அது வேற மாதிரி ஹேண்டில் ஆயிருக்கும். பட் பவர்ல இருக்கவங்களை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான், நான் தெரிஞ்சுட்ட ஒரு விஷயம் தான். சீமானோட குரல் தான் சார் தமிழ்நாட்டில் ஓங்கி ஒழிச்சிட்டு இருக்குது, அதனால அது ஒழிச்சுக்கிட்டே இருக்கட்டும். ஸோ இன்னைக்கு சீமான் அவர்கள்ட்ட கேட்குறேன், வெளியில வந்து நின்றுட்டு என்னமோ ஒண்ணுமே நீங்க பண்ணாத மாதிரி என்கிட்ட பண்ணாத மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க இல்லையா, மதரசலமோட விஷயம் இன்ட்ராகேஷன் ஆச்சா, காவல்துறை பண்ணாங்களா, இன்னைக்கு மதரசலம் வந்தானா? இப்போ ரெண்டு நாள் எங்களை அமுச்சு கொடுத்துருக்கிறதே சாட்டைதுறை முருகன் தான். போலீஸ் வந்து எடுக்க சொல்லுங்க, கால்ஸ்லாம் எடுத்து, என்னோட கால்ஸ் எடுத்து, என்னோட வாட்ஸ்அப் சாட்லாம் எடுத்து பார்க்க சொல்லுங்க. சாட்டைதுறை முருகன் தான் எங்களை வந்து சென்னையில இருந்து பெங்களூருக்கே அமுச்சுது. போறாங்க ஏனியவர்மா, ஒரு ரூட்ல எடுத்து போயிட்டு இருக்காங்க. பார்த்துருக்கீங்க, நேற்று கூட நான் ஒரு வீடியோ கொஞ்சம் கண்டிச்சு சொன்னேன். இந்த மாதிரி கேட்டுட்டு பேசுங்க, பிகாஸ் நீங்கள் எது பேசும்போது எல்லாம் தப்பு தப்பாக போகுதுன்னு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நேற்று நைட்லேயே வந்து நைட்டே வந்து அவங்க அந்த தெரிஞ்ச இடத்துல அந்த வெளியில் போக சொல்லிட்டாங்க, சாப்பாடுலாம் நிப்பாட்டிட்டாங்க. ஸோ போலீஸ் அந்த டைம் கொஞ்சம் பேசி இந்த மாதிரி இந்த நைட்டு லேடிஸ் வெளியில் போடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நேற்றுலேருந்து பிடிச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் கொஞ்சம் ஒரு வாட்டி ஒரு சாப்பாடு போலீஸ் வாங்கி கொடுக்க முடிஞ்சிச்சு. நான் ரொம்ப தூரம் அவுட்ஸ்கர்ட்ஸில் வந்து அது இன்னும் சாப்பாடு கூட பக்கத்தில் கிடைக்கும். ஸோ நிறைய ஹராஸ்மெண்ட்ஸு, இந்த மாதிரி சொல்லிக்க முடியாத நிறைய ஹராஸ்மெண்ட்ஸு. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணேனா, ஓகே ஃபைன், இதை வந்து விட்ரா பண்ணிக்கிறேன். எஸ் சார், நான் விட்ரா பண்ணிவிட்டு நான் பெங்களூர் கிளம்புறேன். யாரும் ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணலாம் இல்லை. சீமான் அவங்கள்ட்ட பேசினேன், சீமான் கிட்ட பேசினேன். ஸோ விட்ரா பண்ணேன். இல்லை இல்லை, ஐயோ கண்டினியூ பண்ணுறது, சென்னைக்கு வர்றது எதுவுமே நான் வந்து ஃபர்தர் பண்ணுற மைண்டில் இல்லை. பிகாஸ் இது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்து வந்திருந்து கொஞ்சம் வேறு மாதிரி தான் வந்து இது அவ்வளோ எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்த என்னையே தான் வந்து உட்காந்து ஃபுல்லாக டீக்ரேட் பண்ணி பசங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி. ஸோ என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, இது என்னோட தனிப்பட்ட கருத்து, அது ஃபீல் பண்ணுறேன்னா பெரிய அளவுக்கு வந்து சீமான் மேலே கொடுக்குற அக்யூசேஷனை வந்து ஃபேஸ் பண்ணுற அளவுக்கெல்லாம் வந்து கெப்பாசிட்டி இருக்கான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. பிகாஸ் அப்போ தான் உள்ளுக்குள்ளே நிறைய பிரச்சனைங்க ஆகிட்டு. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சும்மா இதில் ரொம்ப என்னையை வந்து நான் ஹராஸ் பண்ணிக்கிட்டேன், நானும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டேன். இதை எனக்கு ரொம்ப இதாகிட்டு இல்லாமல் நான் ஃபர்தர் வந்து இதை கண்டினியூ பண்ணுறதெல்லாம் இல்லை, எல்லாரும் முடிச்சாச்சு. நாங்கள் என் அட்வொகேட் ஃபர்தர் வந்து எதுனா பல சொல்லணும் சார் பார்த்துப்பாங்க. ஸோ காவல்துறையோட நடவடிக்கை கொஞ்சம் ஸ்லோவா இருந்தபடி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நாம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம், நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சம்மன் ரெண்டு சம்மன் அப்படின்னு போறது, அவர் தான் சொல்லிட்டாரு இன்னைக்கு 20 சம்மன் அமைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ நான் வந்து இன்னைக்கு அதான் சொல்றேனே, இது என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு அந்த அளவுக்கு எஃபிஷியன்சி இருக்கா எனக்கு கொஞ்சம் டவுட் எல்லாமே விஷயத்துல. ஏன்னா பிகாஸ் இன்னைக்கு வந்து அந்த இடத்துல இருந்து கூட என்னை வந்து வேற இடத்துக்கு நான் அவங்களால ஷிஃப்ட்டை பண்ண முடியல, அந்த மாதிரி தவிச்சோம். வீரலட்சுமி அவங்க சொன்னோன்னே எல்லாமே ஹராஸ்மெண்ட்ஸ்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ வீரலட்சுமி ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கிறாங்க, நான் ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கேன், எல்லாம் ரொம்ப குழம்பு அமைச்சிருச்சு, எல்லாம் கன்ஃபியூஸ் ஆக அமைச்சிருச்சு. ஸோ வேணாமே சும்மா என்னத்துக்கு சும்மா அவரும் நிறைய வார்த்தைகள் ஹர்ட் ஆகுது. சீமான் அவங்க பேசுறதுமே ரொம்ப ஹர்ட் ஆகுது சில விஷயங்கள்லாம் வந்து. ஸோ இதுதான் என்னோட இவ்வளோதான் முடிஞ்சதுனால இது ஃபர்தர் வந்து நம்ம எனக்கு எதுவும் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ரொம்ப ஹராஸ்மெண்ட் ஆயிருக்கு ஃபிசிக்கலி, சாப்பாடு இல்லாமல். இன்றைக்கி வந்து இவங்க தான் வந்து நீ வெளியில் எடுத்தாங்க, நெட்லேருந்து வெளியில் எடுத்தாங்க, கால் சொல்லணும் சார் வெளியில் எடுத்தாங்க. ரெண்டு வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்டுமாக தான் என் கதை இருந்துச்சு. யார்ட்டையும் ஃபோன்ஸ் எடுத்துட்டாங்க, ஸோ ஃபோன் பேச முடியல. நிறைய மாதிரி விஷயங்கள் ப்ரெஸ் கிட்டனால எதுவும் சொல்ல முடியல, இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு எனக்கு ஃபியூச்சர்லேயும் அப்படி தான், இது வந்து நான் சென்னை வந்து ஃபைட் பண்ணி வச்சு எல்லாம் இது பண்ண போகிறது. வரும்போது அந்த லெவலுக்கு எதிர்க்க இருக்கவங்களோட ஒரு இது ஃபோர்ஸ் இல்ல அப்படின்னா வந்து அது ஃபுல் டிராப் ஆயிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் எஃபோர்ட் போட்டோம், பட் ஒன்னும் எனக்கு திருப்தியா இருக்குல்ல வந்து. சோ சும்மா இதுல சண்டை போட்டுட்டு இட்ஸ் ஓகே. அதான் சொல்றேன்ல, அட் தி எண்ட் ஆஃப் தி டே சீமான் இஸ் சூப்பர். அவருக்கு தான் வந்து ஃபுல் பவர் இருக்குது தமிழ்நாட்டில். நான் இதை சொன்னே சொல்லுங்க, பிகாஸ் அவர் முன்னாடி யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. நான் தோல்வியை ஒத்துக்கிட்டே போகிறேன். ஓகே, திமுக வந்து எனக்கு தெரியல, திமுகவோட எப்படி காவல்துறையில எனக்கு தெரியாது. பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சபடி சீமான் அவர்கள் தான் ஃபுல் பவர்ஃபுல்லாக இருக்காரு. ஸோ பரவாயில்ல, அதாவது நான் வந்து ஏதோ ஒரு எதிரினா வந்து எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்திருக்கும். சரி, நான் வாழ்ந்த ஒரு பர்சன் தானே,
திட்டினாரு, ரெண்டு லக்ஷ்மிங்க வேணான்னாரு, நிறைய வார்த்தைகள் சொன்னாரு. நோ இஷ்யூஸ், நோ இஷ்யூஸ், எனக்கு எதுவும் ஹர்ட் இல்லை. நானே தான் அவர்கிட்ட சொன்னேன், இது என்னோட எப்பிட்டோம், இதுக்கு மேலே நல்லா ஒன்றும் ஃபைட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ குட், எல்லாம் நல்லபடியாக ஆகட்டும், அவர் நல்லா இருக்கட்டும், சீமான் எப்பவுமே நல்லா இருக்கட்டும், சீமான் எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். சீமான் பேசுனீங்களா? என்ன பேசுனேன்? பேசுனேன், பேசி தான் வந்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம், பேசியிருக்கோம். நான் வந்து அவங்களுக்குள்ள வந்து முடிஞ்சிச்சு, அவங்க வந்து கம்ப்ளைண்ட் விட்டா பண்ணணும்னு சொல்றாங்க. என்னன்னா அவங்க வந்து வீரலட்சுமியோட சப்போர்ட் பண்ணாங்க, அவங்க சப்போர்ட் பண்ண பார்த்தா, பட் ஆனால் அவங்க சப்போர்ட் பண்ணல. அவங்களே உங்களுக்கு ரொம்ப இன்விடேஷன் கொடுத்துட்டு ஃபுட் ஒழுங்காக தரல, ஒரு ஜெயில இருக்க மாதிரி இருந்தாங்க. நாங்க உங்களுக்கு செக்யூர் பண்ற மாதிரி இடமே அவுட்ஸ்கர்ட்ஸ் டோட்டலாவே ஒரு அப்படியே ஒரு 50 நாய்கள் மாதிரி இருக்கும். அவங்க கோவில்பட்டி வீரலட்சுமியா இருக்காங்க, பார்த்தா காசுபட்டி வீரலட்சுமியா இருக்காங்க. ரொம்ப ட்ரெயினிங் பண்ணி வச்சாங்க, அதெல்லாம் அவங்க போறேன் சொல்றேன். நான் கம்ப்ளைண்ட் விட்ரா பண்ணிட்டு நேட்டிவே போறேன் சொல்றேன். அப்படின்னு கிடையாது, இதோட இது ரொம்ப இது இந்த எதிர்நீச்சல் இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கு. அதாவது எல்லாரும் உட்காந்து விஜயலட்சுமி வச்சு அடிக்கலாம் அடிக்கலாம் தான் பாக்குறாங்க தவிர, அந்த 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 களத்துல வந்து பாவம் எல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு அங்கங்க பேசிட்டு, ஈவன் வீரலட்சுமி அம்மா கூட உட்காந்து இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் சிஸ்டர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நின்றுட்டு இருக்காங்க. போராட்டங்களுக்கு போயிருந்திருக்கலாம், அரெஸ்டுக்கு கேட்டிருக்கலாம், அதெல்லாம் பண்ணாம ரொம்ப லோட் அவரோட ஒரு ஃபோர்ஸ் முன்னாடி எங்களுக்கு வந்து கம்மி ஆயிடுச்சு. நான் ஒத்துக்கிறேன், இது ஒன்னும் ஒத்துக்கறதுல எனக்கு ஒண்ணும் பெரிய இது ஒன்றும் கிடையாது. அவர் இப்போ நல்ல அவரோட பொசிஷன் அவர் இது எதிர்த்துட்டு இருக்கிறது வந்து நல்லா டாப்ல எதிர்த்துட்டு இருக்காரு. இங்க உட்காந்து இருக்கிறவங்க யூடியூப்ல உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க, நான் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு இருக்கேன். சோ நான் தான் சொல்றேன்ல, இப்போதைக்கு நான் என்ன ஃபீல் பண்ண அப்படின்னா, அவரு அவரு அவரை அவரை ஒன்றும் இப்போ பண்ண முடியாதுங்க. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சபடி சீமான ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஃபைன், அதை ரொம்ப டர்ட்டியாக கேட்காம ஐம் ஜஸ்ட் விட்ராயிங் என்னதான் பேசுனீங்க மேடம் சீமான அவர் அவர் காசெல்லாம் வாங்கல, அதை நம்ம ஒன்றும் கிளாரிஃபை பண்ணிடுறேன். காசு வாங்கிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. இதை நான் அமிக்கபிளாக நாங்கள் சால்வ் பண்ணி எனக்கு அவர்கிட்ட பேச வேண்டியதாக இருந்துச்சு, சால்வ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பேசிட்டு நான் இப்படி வந்து ஹராஸ் ஆகிட்டு இருக்கிறதே வந்து இவங்க தெரியப்படுத்தினாங்க, எல்லாருமே தெரியப்படுத்தி பேசுனீங்களா? இல்லை ஃபோனில் தான் பேசணும். அண்ட் சார் சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப, இன்ஃபேக்ட் இந்த கேஸ் கூட்டிட்டு வந்து பாவம் இவங்க ரொம்ப ஹராஸ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போதான் சாப்பிட்டோம், இப்பதான் வர வழிதான் சாப்பாடு நாங்க சாப்பிட்டோம். சோ ரொம்ப வெளியில சொல்ல முடியாத டார்ச்சர்ஸ் எல்லாம் ஆயிட்டு இருக்கும் போது ஒரு லெவலுக்கு மேல நானும் ஒரு பொண்ணு தானே, சீமான் அவர்களை எதிர்க்கிறதுக்கு வந்து என் கூட அவரே சொன்னார் இல்லையா, ரெண்டு லக்ஷ்மி வெட்டிங்ல கொண்டாந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து லக்ஷ்மி வெடி கிடையாது, நான் பெரிய ஒரு இதுதான். பட் எனக்கு சப்போர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கணுமோ, இல்லாட்டி காவல்துறை தரப்பு இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் இருந்திருக்கும், ஏதோ ஒன்னு கம்மி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப கேரக்டர் அசாசினேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க பாத்துருப்பீங்க, சோஷியல் மீடியா எல்லாம் பாத்துருப்பீங்களே, என்ன எப்படி உட்காந்து ஹராஸ் பண்ணுவாங்க. சோ பாயிண்ட் போதும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு தெரியல பிகாஸ் அது அவரை மேல அவதூறு வழக்கு போட்டா வந்து திரும்பியும் நோண்ற மாதிரிதான். இப்போ நான் ஏன் அவதூறு பேசினேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணா திரும்பியும் அது கேஸ் ஓபன் பண்ற மாதிரிதான் ஆகும். அதனால அதை பண்ண மாட்டாரு, பண்ணா திரும்பிய போ அவங்க போர் வேணாம் தானே. இப்ப நாங்க ரெண்டு பேருமே அதை சமரசமா முடிச்சிருக்கோம். ஏன்னா வீரலட்சுமி போயிட்டு இருக்க ரோட்டுக்கும் நான் போயிட்டு இருக்க ரோட்டுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. சும்மா அதுல வந்து ஒரு சமரசம், நான் வந்து அவர் சும்மான சார்க்கு அந்த விஷயம் இல்லை, அவங்க வந்து விட்ரா வாங்கிட்டாங்க. போலீஸ் அவங்க மூலமா என்ன பண்ண முடியும் பண்ணாங்க, இல்ல அதெல்லாம் அதெல்லாமே அதெல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு சமரசம் ஆகிட்டனால அவங்க விட்ரானே கொடுக்குறாங்க, இல்ல விட்ரா பண்ணிருக்க மாட்டாங்களே பெட்டிஷன். அதெல்லாம் முடிஞ்சு சீமான் அவர் ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன்,
சீமானோட குரல் தான் சார் தமிழ்நாட்டுல ஓங்கி ஒழிச்சிட்டு இருக்குது. அதனால அது ஒழிச்சுக்கிட்டே இருக்கட்டும். எனக்கு என்ன, நான் வந்து 12 வருஷமா தண்டனை அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். திரும்பியும் ஒரு டெஃபமேஷன் என் மேல போட்டு அனுபவிக்கணும்னா அதையும் நாங்க சந்திக்க போறோம். அவ்வளவுதானே. அதுக்காக இப்ப வந்து அதனால நான் இப்ப உங்களுக்கு நியாயம் கிடைக்கல. நியாயம் யார் பக்கம் இருக்குது, நியாயம் யார் பக்கம் இல்ல அப்படின்றது இல்ல. பவர் இருக்கிறது இப்ப சீமான் கையில தான் பவர் இருக்கு. நான் அதை வந்து சொல்லிடுறேன் உங்ககிட்ட. அதனால இப்பத்திக்கு எனக்கு திமுகவால சீமான வந்து எதிர்த்து எல்லாம் அரெஸ்ட் எல்லாம் பண்ணி எல்லாம் காட்டி அதெல்லாம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் வந்து அதை சொல்லி ஓப்பனா சொல்லிடுறேன். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னா எனக்கு ஒரு அது ஒரு இது இருக்கும். இப்போ பாருங்க, சிம்பிள் பர்சன் போய் நம்ம இந்த கேஸ் கொடுத்தோம்னா 24 hours இன்ஃபாகேஷன் கொண்டு வந்துருவாங்க. பட் அவரை கொண்டு வர முடியல. அப்போ நம்ம வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது வேஸ்ட் தானே. அதனால அது அவர் அவர் அதை தான் இப்ப திரும்பி சொல்லிடுறேன். 10 வாட்டி சொல்லிடுறேன். சீமான் இஸ் வெரி பவர்ஃபுல் தமிழ்நாட்டில். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. அது பண்ண முடிஞ்சிருந்துச்சுன்னா இதுக்குள்ள பண்ணிருந்துருக்கலாம், பண்ணல. சோ ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதான் சொல்லல, அவர் எது தொந்த எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் எனக்கு எதுவும் டெஃபர்மேஷன் போட்டுலாம் பண்ண மாட்டாரு. நாங்க எல்லாம் டோட்டலா எல்லாத்துமே முடிச்சுட்டு தான் நாங்க நல்லபடியா போறோம். இல்ல சார், தேங்க்யூ சோ மச். உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். அண்ட் ஊடக நண்பர்களுக்கு எல்லாம் ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அன்னைக்கு வீரலட்சுமி அம்மாவோட இடத்துல இருந்து எங்களை வெளியில போக சொல்லி எங்களுக்கு சாப்பாடுலாம் நிறுத்தி எல்லாம் பயங்கர டார்ச்செல்லாம் ஆனோட அப்படின்னு ஆனோடனே காவல்துறை ஏசி கௌதமன் சருக்கு எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்தினேன். காவல்துறைக்கும் தெரியப்படுத்தினேன். அவங்க யாரும் வந்து அந்த இடத்துலேருந்து இம்மிடியட்டாக ஷிஃப்ட் பண்ணுற வேலையை பண்ணல. நானும் பார்த்தேன் எங்களுக்கு 5 மணி வரைக்கும் தான் டைம் இருந்துச்சு. காலையில் ஒரு 3 மணி டைமுக்கு வந்து சாட்டை துரைமுருகன் தம்பிக்கு கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஆயிட்டுருக்கு தம்பி, இந்த இடத்துல எங்களை போட்டு வச்சு இந்த மாதிரி சாகடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, சாட்டை துரைமுருகன் தம்பி தான் உடனே பாலசுப்ரமணியம் என்ற வழக்கறிஞர் ஆரம்பிச்சு அவங்க வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி என்னோட இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எங்களை வெளியில் எடுத்து, நான் வந்து கேட்டால் இன்னொரு 2 நாள் தங்கிட்டு கொஞ்சம் எல்லாத்தையுமே ஏதாவது பண்ணிட்டு போகலாமா அப்படின்னா, இல்லை நீங்கள் நைட்டே வந்து அப்படியே அதை வாபஸ் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே நைட்டே உங்கள் அக்காவை கூட்டிகிட்டு அப்படியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வங்கி கணக்கில் ஒரு 50,000 ரூபாய் போட்டு விட்டு என்னை வந்து போக வச்சாங்க. ஸோ இன்னைக்கு சீமான் அவர்கள்ட்ட கேட்குறேன், வெளியில் வந்து நின்றுட்டு என்னமோ ஒன்றுமே நீங்கள் பண்ணாத மாதிரி என்கிட்ட பண்ணாத மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க இல்லையா, மதுரசெல்லமோட விஷயம் இன்ட்ராகேஷன் ஆச்சா, காவல்துறை பண்ணாங்களா, இன்னைக்கு மதுரசெல்லம் வந்தானா, இல்லாட்டி நீங்கள் வந்து 2011 நீ ஒரு 5 வாட்டி மதுரில் கூட்டிகிட்டு போய் பிணையில் இருக்குமோ பண்ணீங்களே, அதெல்லாம் வெளியில் வந்துச்சா. இப்போ சாட்டை துரைமுருகனோட கால் லிஸ்ட் எடுத்தா எங்கிட்ட பேசியிருக்கிறதுன்றதே நேற்றுலேருந்து கண்டினியூஸாக எங்கிட்ட பேசிட்டு இருக்கிறது வரும் இல்லையா. நானே வந்து சாட்லாம் காட்டிட்டுருக்குறேன். அப்போது யார் யார் என்ன ஆட்டம் ஆடிட்டுருக்காங்க, யார் என்ன ஆட்டிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து மானநஷ்ட வழக்கெலாம் போடுங்க. நான் மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து, ஓகே, மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து திரும்பியும் நான் எல்லாம் ப்ரூவ் பண்ணி நான் காட்டுறேன். ஓகே, இந்த பாலியல் விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறது வந்து ஒரு பொண்ணால் வந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரூவ் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆனால் மிச்ச விஷயங்களாம் நான் என்ன சொல்லியிருக்கிறேனோ அதெல்லாம் உண்மை தானே. நான் மூட வைப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம். அப்போ நீங்கள் வந்து அச்சுறுத்தல், நீங்கள் போலீஸ்க்கும் அச்சுறுத்தல் கொடுத்து, போலீஸ் வந்து இன்றைக்கி ஒன்றுமே என் சார்பாக ஒன்றுமே வெளியில் வந்து பேசலையே, ஒன்றுமே பேசலையே. மதுரை செல்வம் இன்ட்ராகேஷன் பண்ணல. இந்த விஷயத்தில் வந்து நான் என்னத்துக்கு அப்போ மதுரைக்கு ஒரு 5 வாட்டி 6 வாட்டி கூட்டிகிட்டு போகப்பட்டேன் அப்படின்ட்டு நான் இன்ட்ராகேஷன் பண்ணப்படலை. இப்போது 2 நாளாக எங்களை அமுச்சு கொடுத்துருக்குறதே சாட்டை துறை முருகன் தான். போலீஸ் வந்து எடுக்க சொல்லுங்கள், கால்ஸ்லாம் எடுத்து, என்னோடய கால்ஸ் எடுத்து, என்னோடய வாட்ஸ்அப் சாட்லாம் எடுத்து பார்க்க சொல்லுங்கள். சாட்டை துறை முருகன் தான் எங்களை வந்து சென்னையிலேருந்து பெங்களூருக்கே அமுச்சுது. ஸோ இதுக்கு என்ன சொல்ல போகிறான் சீமானு? நான் சொல்கிறேனே, என்னை ஏதோ ஒரு பொய் சொல்கிற ஒரு பொண்ணு மாதிரி சீமான் ப்ரெசென்ட் பண்ண பார்த்தார் அப்படின்னா இந்த போர் முடியவே முடியாது அப்படின்ட்டு நான் வந்து ப்ரெஸ் கிட்ட திரும்பி நான் வந்து உறுதிப்படுத்திடுறேன்.